சூப்பர். ஸோ இந்த சின்ன உதாரணம் அப்படிங்கிறத நம்ம எப்படி நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிகழ்கால சம்பவம் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிற ஒரு சேம் ஃபீல்டுல எந்த மாதிரியான ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது, நம்ம எந்த மாதிரியான ஒரு தளத்துல பயணிக்கிறோங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர், ஓகேங்களா, ஒரு நபர் 1964 பிறந்திருக்காரு. அவரோட குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு மிக மோசமான ஒரு குடும்ப சூழ்நிலை. அம்மாவை அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு இடத்துக்கு குடிபெயர்றாங்க. ஓகேவா? சோ குடிபெயர்ந்து அந்த காலகட்டத்துல படிச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய அவரோட ஒரு 27 26 வயசுல ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையில அவங்க ஒரு செட்டில் ஆகுற. ஓகேவா? செட்டில் ஆன பின்னாடி அந்த வேலையில அவருக்கு ஆத்ம திருப்தி இல்லாததுனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. ஓகேவா? சோ அந்த விஷயம் கொண்டு வரும்போது நம்மளுடைய டெக்னாலஜி பேஸ் அவ்வளோ இல்லை. ஓகேவா? அந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட 30வது வயசு. சோ 30 வயசுல நம்ம வந்து பெருசா யார் சொன்னாலும் நம்ம வந்து பெருசா உதாசீனப்படுத்துற ஒரு வயசு அது. நம்ம நம்மளே நம்ம வந்து எடை போட்டு பாத்துக்கணும். ஒரு 30 வயசுல இருக்கிறவன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோ ஒரு புது ஐடியாவோ சொன்னா நாம வந்து அதை அங்கீகரிக்குமா அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும். ஓகேவா? சேம் அதே இதுதான் அவருக்கும் இருந்தது. இருந்தாலுமே கூட ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிக்கிறார். ஓகேவா? ஸோ அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறதுனால ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு. அவரோட வயசு அப்போ 30. ஓகேவா? ஸோ இது நாம எல்லாம் பிறந்த பின்னாடி. ஓகேவா? நாம எல்லாம் பிறந்த பின்னாடி 1994 நடந்த விஷயம். ஓகேவா? மேபி இங்க இருக்கிறவங்க 94 பின்னாடி பிறந்த ஆட்கள் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். ஓகேவா? சோ நம்ம எல்லாம் பிறந்ததுக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான். சோ 94 அவர் வந்து ஒரு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. சரியா? சோ ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் என்ன சேல் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. ஓகேவா? சோ அப்போ எதுல நம்ம வந்து காசு கம்மியா பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு புத்தகத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் புத்தகத்தை வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஸோ கடைக்காரங்களை மட்டுமே டைப் பண்ணி உங்ககிட்ட புக் அதிகமா விக்கல, நான் ஆன்லைன்ல வித்து தரேன். ஸோ வித்து நான் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் உங்களுக்கு செட்டில் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு 4-5 கடையை ஃபர்ஸ்ட் டைப் பண்றாரு. அந்த டைப் பண்ண விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடு ஃபுல்லா வந்து ஒரு சோசியல் மீடியா மூலயமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகுது. ஸோ அது மூலயமா ஒரு ஒரு புக் ஃபர்ஸ்ட் சேல் ஆகுது. அடுத்து ஒரு 18 எந்த சேல்ஸும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்படியே கண்டினியூ ஆகுற. ஓகேவா? சோ இது ஒரு 30 33 வயசு வரைக்குமே அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இல்லை. ஓகே? அப்போ வீட்டுல எதிர்ப்பு வருது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஆபீஸ் கிடையாது. அவரோட கார் ஷெட்டை தான் வந்து ஆபீஸா மாத்துறாரு. அங்கிருந்து தான் அந்த நிறுவனம் உருவாகுது. அதை தான் அந்த நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸா பண்றாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து இது இந்த ரிலேட்டட்ல இன்னும் ஏதாச்சும் பண்ணணுமே வருமானம் பத்தலையே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, அதே ரிலேட்டட்ல இருக்கிற சிடிஸ் மியூசிக் இந்த மாதிரியான இதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல போய் அதை ஆரம்பிக்கிறார். ஓகேவா? ஸோ அதை ஆரம்பிச்சு அடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வருமானம் இல்லாம நிறைய டைம் வந்து சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாம ஸோ எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில இந்த நிறுவனத்தை வந்து கொண்டு போயிட்டே இருக்காரு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1964 பிறந்த நபர் ஒரு 30வது வருஷத்துல ஆரம்பிக்கிறாரு. 1994 இன்னைக்கு 2024. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 30 வருஷ டிராவல்ல அவருடைய வருமானம் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா $200 பில்லியன். ஓகேவா? ஸோ $200 பில்லியன் அப்படிங்கிறது எவ்வளவு வேல்யூங்கிறத நீங்க வந்து நீங்க போட்டு பாத்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்ல அவரும் ஒருத்தர். ஓகேவா? ஸோ நான் யாரை பத்தி சொல்லியிருப்பேன்னு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்னது அமேசானோட ஓனர். ஓகேவா? ஸோ அந்த அமேசானோட ஓனர் வந்து இந்த ஒரு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரியான ஒரு தளத்துல அவர் பயணிச்சு வந்து தான் இன்னைக்கு $200 மில்லியன் வந்து அவர் ஏர்ன் பண்ண $1 பில்லியன் சாரி மில்லியன் கிடையாது $1 பில்லியன் அவர் வந்து ஏர்ன் பண்ணி இன்னைக்கு வந்து உலக கோடீஸ்வரன்ல 1212 அப்படிங்கிற ஒரு பிளேஸ்மெண்ட்ல அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த தளம்
அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு டிஜிட்டலை தொட்டவன் யாருமே தோத்ததா சரித்திரம் இல்லை. நான் நிறைய டைம் பேசுவேன், ஓகேவா? சோ நாம தொட்டிருக்கிறதும் அதே மாதிரியான ஒரு தளம், அதே மாதிரியான ஒரு விஷயம், ஓகே? சோ இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னா, இன்னைக்கு அமேசான்ல வந்து நமக்கு இல்லாத பொருட்கள் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. ஆனா சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா இல்லை, ஓகேவா? சோ நான் ஈவன் நம்ம ஃபாஸ்ட் ஒரு பண்ண கம்பெனி கூட ரீசார்ஜ் எல்லாமே நம்ம இமீடியட்டா கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா தான் அமேசான்ல இன்னைக்கு வந்து அது எல்லாமே லைவா வந்திருக்கு, ஓகே? சோ அப்போ இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டெக்னாலஜி பேசிஸ்ல நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அந்த ஆரம்பிச்சு கொண்டு போற விதம் அப்படிங்கிறது இன்னுமே நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய பயணத்தை நோக்கி நம்ம வந்து பயணிச்சுட்டே இருக்கோம், ஓகே? ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். சோ அந்த இலக்கு அடையிற வரைக்கும் ஓய போறதும் கிடையாது, ஓகே? சோ அப்போ இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு இதனுடைய வீரியம் நமக்கு சப்போர்ட் ஆகும், என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு ஜெயிச்ச அத்தனை பேரையும், உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க, டெக்னாலஜி தொடாத யாரும் ஜெயிச்சிருக்கவே வாய்ப்பே இல்லை, ஓகேவா? சோ இன்னைக்கு சிவன் நாடாரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சைனாவில ஜாக்மா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, யாரா வேணாலும் இருக்கட்டும், ஓகேங்களா? அவங்க தொட்ட இலாக்கா அப்படிங்கிறது 10 இலாக்காவில் முக்கியமான இலாக்கா வந்து இந்த டிஜிட்டல் ஃபார்மல தான் இருக்கு, சரியா? சோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை வழிவகுக்கும், ஓகேவா? ஏன்னா கண்டினியூ ஒர்க்கு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப் டைம் பெனிஃபிட் இருக்குது. இன்னைக்கு வந்து அமேசான் வந்து எந்த பொருளையும் விற்கிறது கிடையாது, ஓகேவா? சோ அவங்களுக்கு விற்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, வாங்குறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, ஜஸ்ட் இன்டர்மீடியேட்டர் மட்டும்தான். அப்போ நம்மளுடைய ஆப்பை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு வருமான வாய்ப்பை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்க சரியா பாத்தீங்க அப்படின்னா புரியும், ஓகே? சோ அப்போ இந்த இடத்துல மணியை ஜென்ரேட் பண்றோம், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம பணத்தை உருவாக்குறோம், எப்படியான வருமான வாய்ப்பை உருவாக்குறோங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே? சோ அப்போ இந்த இடத்துல நான் பயணிக்கும் போது எனக்கு எந்த மாதிரியான இடர்பாடுகள் இருக்குது, எனக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இது போதுமானதா இருக்கா, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இது சரியான வழிதானா, என்னை வந்து உதாசீனப்படுத்தின நபர்கள் முன்னாடி நான் வாழ முடியுமா, என்னை எள்ளி நகையாடுற முன்னாடி நான் வந்து சரியா வாழ முடியுமா அப்படின்னா, நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அமைதியா உட்காந்து கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க, சரியான இடம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுவீங்க, ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்தை நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு அப்படிங்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இந்த அந்த வீடியோல நான் சொன்ன மாதிரிதான், இதை உருவாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றியின் பாதையிலயோ அல்லது ஒரு புத்தகத்தின் வடிவிலோ நம்ம வந்து இதை உருவாக்கல, ஓகேவா? தோல்வியின் வடிவில, தோல்வியின் அனுபவத்துல உருவாக்கியிருக்கோம். அப்போ எந்த இடத்துல நம்ம ஏன் தோக்க கூடாதுங்கிறத முன்னாடி வச்சு இதை உருவாக்கியிருக்கோம், சரியா? அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, இனி தோல்விகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, அது கடவுள் கையில இருக்கு. ஆனா தோல்விய வரக்கூடாத ஒரு முன்னெச்சரிக்கையோட நம்ம வந்து இந்த பாதையில பயணிக்கிறோங்கிறத வந்து மறந்துடக்கூடாது, ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்த நம்ம சரியான ஒரு பாதையை பயணிக்கிறோம், சரியான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நீங்க என்ன விரும்புறீங்களோ, உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்க குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ, அது 100% அல்ல, 200% மேல உங்களால கொடுக்க முடியும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை உறுதியா இந்த இடத்துல வந்து நம்மளால வந்து கொண்டு போய் கொடுக்க முடியும், ஓகேவா? சோ நிறைய தோல்விகள் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. அதான் நான் சொல்றேன், எந்த தொழிலும் தோத்ததா சரித்திரம் கிடையாது, தொழில் செஞ்சவன் தான் தோத்துருக்கான். அப்போ ஒவ்வொரு தோல்வியிலும் ஒவ்வொரு படிப்பினையை நம்ம எடுத்து பயணிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது பக்குவப்படும், அந்த பக்குவம் தான் உங்களுடைய வெற்றி பாதையில கொண்டு போய் சேர்க்கும், ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்த சரியான ஒரு பார்வை, அடுத்த ஒரு 15 நிமிஷம் தான் நான் எடுத்துக்குவேன், சரியான ஒரு புரிதல், சரியான ஒரு பார்வை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இந்த தளம் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய குடும்பத்தோட போக்கையும் மாற்றும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது, ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்குமே ரிஸ்க் இருக்கு சார், எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரிஸ்க் எடுக்காம இல்லாம வந்து வாழ முடியாது, ஓகேவா? சோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே, நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்குமே நம்ம ஒவ்வொரு நாளும் விடியிற பொழுது வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்மளுடைய வருமானத்துக்கும் தேடிதான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அப்படிதான் ஓடினார், எங்க தாத்தா அப்படிதான் ஓடினார், ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு நான் ஓடிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்களை ஓட வைக்கணுமா அப்படிங்கறத நான் கேள்வி கேட்கணும், நான் இதுக்கு முட்டுக்கட்டை போட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டு முட்டுக்கடை போடுறதுக்கு உண்டான பதில நான் கையில எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த தளம் அப்படிங்கிறது மிக சரியா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது, ஓகேவா? சோ அப்போ இதுல என்ன பண்றோம், எப்படி நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய டைம் பேசியிருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்ன அவுட்லுக்கா நான் தரேன்.
இந்த நம்ம என்ன செலவுகள் செய்கிறோம், வாழ்க்கையில என்ன செலவு பண்றோம், எதை நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போறோமோ அத்தனை விஷயத்தையும் இதுக்குள்ள கொண்டு வந்துடும். அப்போ அத்தனை விஷயத்தோட வருமானம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கவர்மெண்டே நடக்குது. இன்னைக்கு சேல்ஸ் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இல்லைன்னா கவர்மெண்ட் கிடையாது. ஒரு ப்ராடக்டை பை பண்ணலன்னா கவர்மெண்ட் கிடையாது. அப்போ அதனோட டாக்ஸ் வச்சு தான் கவர்மெண்டே ரூல் பண்றாங்க. அப்போ அத்தனை விஷயத்தையும் நம்ம ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மை சார்ந்த நபர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு டிஜிட்டலா உருவாக்கி அந்த உருவாக்கத்தை வந்து வருமானமா மாத்தி அந்த வருமானத்துல இருந்து ஒரு எல்லையில்லா ஒரு வருமானமா மாறி கொடுக்குறோம் அப்படின்னா இதை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சோ புரிஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு, உங்களால முடியாத ஒரு பாறையை வந்து நம்ம பரட்டி போடணும்னு நம்ம இங்க பேசவே கிடையாது. உங்களால முடிந்த நபர்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா போதும், இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இங்க நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம். ஓகேவா? சோ அப்போ நமக்கு பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஒரு நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நமக்குன்னு ஒரு நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கனவு இருக்கும். ஓகேவா? அது மீறி போனா உங்களுடைய கனவுகள் அப்படிங்கிறது மாசம் 1 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கலாம், அல்லது ஒட்டு மொத்தமா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபாய் அதிகபட்சமா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் நிறைய இடத்துல கேட்டதுல இதுதான் எனக்கு ஃபீட்பேக்கா வந்திருக்கு. ரைட். அப்போ அந்த இடத்த நம்ம இங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? என்னோட இலக்கு தெரியுது, எனக்கு இவ்வளவு வருமானம் வேணும்னு தெரியுது, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு நடக்கணுங்கிறது தெரியுது, ஆனா அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எங்கேயாச்சும் இருக்குதானா? இல்ல. நம்ம அதை நோக்கின பயணம் நமக்குள்ள இல்லை. ஓகேவா? அப்ப அந்த பயணத்துல நம்ம வந்து இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறத விட கிடைக்கும் போது அதை பயன்படுத்தாம விட்டுறோங்கிறத வேதனைக்குரிய விஷயம். ஓகேவா? சோ அப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏங்குறோம், அந்த விஷயம் நமக்கு கிடைக்குது, அதை ஏதோ ஒரு கண்ணோட்டத்துல நம்ம தவறு விடுறோங்கிறது தான் எப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ இந்த இடத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னோட அம்பல் ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த இடத்த சரியா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டு உங்கள் அறிவு சார்ந்து இதுக்கு பதில் கொடுங்க. அந்த பதில் சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, உங்களை நீங்க நம்புனீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பயணிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த பயணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும், அதே மாதிரி புதிய வாழ்க்கை முறையை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், இது வெற்றியின் பாதையில பயணிச்சது கிடையாது. அனுபவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தோல்விகள்லயே அவமானத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இனியும் அதை மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. என்னை சார்ந்தவர்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்து பயணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா தோல்விங்கிறது 99% வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கு நான் உத்தரவாதத்தை. ஓகேவா? ரைட். அப்போ சரி சார், இப்ப நம்ம வந்து ஒரு பயணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பானதா இருக்கணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும், அடுத்து என்னுடைய வாழ்வாதாரம் நான் வாழ்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் வந்து சாகுற வரைக்கும் நான் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தா நான் எப்பதான் வாழ்றது? ஓகேவா? சோ இந்த கேள்வி எல்லாரையும் கேட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டே இருக்கிறோம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப என்னைக்கு நம்ம வந்து ஓய்வு எடுக்க போறோம், என்னைக்கு நம்ம வந்து வாழ போறோம் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அப்ப அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறத நம்ம வந்து கையில எடுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பாசிவ் இன்கம் வரும். ஓகேவா? அந்த பாசிவ் இன்கம் எனக்கு வந்து தன்னிறைவா இருக்கணும். சோ தன்னிறைவுங்கிறது எனக்கு தேவையானக்கு மீறின ஒரு வருமானம் இருந்தா மட்டும்தான் அது தன்னிறைவு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், 5,000 ரூபாய் தான் வருதுன்னா அது தன்னிறைவு கிடையாது. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்த நம்ம சரியா புரிஞ்சு நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு எல்லையில்லா வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. இதை பயணிக்கும் போது நீங்க மட்டும் கிடையாது, நிறுவனம் மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்தவர்களும். ஓகேங்களா? ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை உருவாக்கி நம்ம இன்னும் வந்து இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த துறை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை வாழ வச்சு அவங்கள முன்னேற வச்சு நாமளும் முன்னேறக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறது இந்த துறையில தான் நான் பாக்குறேன். அதனாலதான் இந்த இடத்தை நான் இன்னும் விடாப்பிடியா நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் அதுதான். ஓகேவா? சோ இல்ல அப்படின்னா இந்த டிஜிட்டலை வந்து நம்ம வந்து வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணி மத்த கம்பெனி மாதிரி நம்ம டிராவல் பண்ண முடியும், அதுல உடன்பாடு இல்லாம தான் இங்க பயணிக்கணும். சரியா? ரைட். அப்போ இந்த இடத்தை சரியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும், அது உத்தரவாதமானது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பயணிக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பயணிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு சின்ன உதாரணம் தான். ஓகேவா? நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துல நான் வந்து சுருக்கிட முடியும். ஓகேவா? நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய செலவுகள்ல இருந்துதான் இந்த துறையை நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்ப இங்க செலவு பண்ணாவே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை.
ஒன்னு செலவு பண்றதை அட்வான்ஸா பே பண்ண போறோம், அல்லது நம்ம செலவு பண்ணி நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்க போறோம். எந்த முறையில் கையாளணும் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இன்னைக்கு வந்து நான் கொடுக்கக்கூடியது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆப்பை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப் ஆல்மோஸ்ட் பிளே ஸ்டோர்ல அப்ரூவல் ஆயிருச்சு. அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், நான் முதல்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து நம்மளுடைய வருமானத்தை சார்ந்து ஒரு நாலு பேக்கேஜை நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த நாலு பேக்கேஜுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, ஒவ்வொன்றுமே பொன்முட்டையிடுற வாத்து மாதிரி. ஓகேவா? ஸோ அதை வந்து சரியா நம்ம டிசைன் பண்ணி சரியா நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதை ஒரே முறை நம்ம வந்து விட்டுட்டு போறதோ இல்ல வெட்டிட்டு போறதோ அப்படிங்கறது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து எந்த விஷயமும் நமக்கு நடக்காது. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம பயணிக்கணும், இந்த இடத்துல இருந்து நம்ம வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த ஒரு 15 நிமிஷம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் உள்வாங்கிக்கணும். நீங்க உள்வாங்குற விதம் சரியான ஒரு கான்சன்ட்ரேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க, இதுல நம்மளால ஜெயிக்க முடியுமா, இது நமக்கு சாத்தியமாகுமா, நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வேற. ஓகேவா? நாம பண்றதுக்கு தயாரா இருக்கோமா, நாம பண்றதுக்கு ரெடியா இருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் கொடுங்க. சரி, நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் அடிக்காம செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ள வர்றோம், ஆனா அடுத்த செகண்ட் வரதுங்க செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பிடும். அது வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. ஓகேவா? அப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் சரியானபடி பயணிக்கணும், சரியான புரிதல் இருக்கணும்னா நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க, நீங்க முடிவெடுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நானும் உங்களுடைய லீடர்ஸும் இந்த இடத்துல ரெடியா இருக்கும். ஓகேவா? சோ அந்த பயணம் வெற்றியுடைய தான் மாறணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம முழுசா உள்வாங்கிக்கணும். ஓகேவா? அப்போ அடுத்த ஒரு 15 நிமிஷம் தயவு செஞ்சு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து கேளுங்க. அடுத்து இதனுடைய விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்து ஒரு ரெகுலர் மீட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அதுல உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆப் யூசேஜஸ் நிறைய டைம் நம்ம பேசிட்டோம் சார். ஓகேங்களா? சோ இதுல வந்து என்னென்ன கஸ்டமர் பேஸ் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறத நிறைய டைம் பேசிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, அதை நீங்க ஒரு முறை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுடைய இன்கம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 வகையான இன்கம் வந்து நம்ம வந்து இதுக்குள்ள இருந்து இது பண்றோம். ஓகேவா? இது மேஜர் இன்கம் மட்டும் நான் போட்டிருக்கேன். சோ இதுக்குள்ள நம்ம வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. ஓகேவா? ரைட். சோ இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃப்ரீயா கூட இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஆப் வந்து பைசா கிடையாது. ஸோ நாம ஃப்ரீயா யூஸ் பண்ணி நம்ம தேவைகளை நம்ம பூர்த்திக்க பண்ணும் போது தள்ளுபடியாவோ அல்லது கேஷ்பேக்காவோ நமக்கு வருமானம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து உங்களுடைய மெம்பர்ஷிப்பை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து நான் இதை பிசினஸா எடுக்கணும், நான் வந்து இதை இந்த ஆப்பை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து ரெஃபர் பண்றதுக்கு நீங்க வந்து 354 ரூபீஸ் அதாவது 300 ரூபீஸ் ஆப் ஆக்டிவேஷன் காஸ்ட் ஆகும். அடுத்து 54 ரூபீஸ் அதுக்கு உண்டான ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இதுல எதுவும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா உங்க லீடரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இந்த ஆப்பை கமர்ஷியலா நான் யூஸ் பண்ணணும் சார். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கடைகள் டைப் பண்றதா இருக்கட்டும், விளம்பரமா இருக்கட்டும், அல்லது என்னோட பொருளை சேல் பண்றதா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதை நான் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா நான் வந்து டொமஸ்டிக் ஆப் ஆக்டிவேஷன் 1000 ரூபீஸ் நான் பண்ணணும். அடுத்து பர்ச்சேஸ் பிளான். ஓகேவா? நான் ஒரு டைம் இங்க நான் வந்து ஒரு சின்ன பேமெண்ட்டை பண்ணிட்டு நான் லைஃப் டைம் இங்க உழைக்கிறதன் மூலியமா என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுமானா இங்க ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை நான் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபீஸ் நீங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இதனோட ஒவ்வொரு விளக்கமும் நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல கொடுக்குறேன். சரியா? அடுத்து குளோபல் ஆப் ஆக்டிவேஷன். ஏன்னா இந்த ஆப்பை நம்ம உருவாக்குனது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபலா யூஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ நம்ம இந்தியாவில் பிறந்திருந்தாலுமே கூட நாளைக்கு சிங்கப்பூர்ல ஒருத்தர் நம்ம டீம்ல இருக்காங்க அப்படின்னா அங்க செலவு பண்ணும்போது நமக்கு இங்க வருமானம் வரும். நாளைக்கு ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் செலவு பண்ணும்போது நமக்கு வருமானம். அப்போ உலகம் சார்ந்த உலகம் பறந்த ஒரு வியாபாரத்தை நம்ம கையில எடுக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் நமக்கு தேவைன்னா ஒரு 10,000 பாயிண்ட்ஸ். ஏன்னா பாயிண்ட் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா உலகம் சார்ந்து போகும்போது நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு கரன்சி வேணும். அந்த கரன்சி வந்து கிரிப்டோ பேஸ்ல நம்மளுடைய ஓனாவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனோட விளக்கங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். சரிங்களா?
ரைட். ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா 21,354 ரூபாய், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே 1 ரூபாய் கூட இங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நான் இந்த இடத்துல பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னா 4 பிரிவுகள் இருக்குது. அந்த 4 பிரிவில் எனக்கு உபயோகப்படக்கூடிய பிரிவை நான் எடுத்து செலவு நான் வந்து ஜாயின் பண்ண முடியும், அல்லது மொத்தமாக ஒரு பேக்கேஜை எடுத்து கூட இதை நான் வந்து என்னுடைய தொழில் முதலீடாக வச்சு கூட நான் இதை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அப்போ நான் இதை கட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ நான் இதில் சேர்ந்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம், ஓகே? ரைட். ஸோ மெம்பர்ஷிப் ஆக்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, உங்களுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுறது ஒரு 3 போர்டு சிஸ்டம் இதுக்குள்ளே இருக்கு, ஓகேவா? ஒரு கிளப் பேஸில் ஒரு 3 போர்டை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 300+ GST, ஓகேவா? ஸோ 354 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் மெம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் மெம்பர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும், உங்களுக்கு சாரி உங்களோட மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்து உங்களை ரெஃபர் பண்ணவங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும், ஓகேவா? ஒவ்வொரு லெவலுக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு லெவலுக்கும் 50 ரூபாய்ங்கிறது எப்படி சார் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கட்டுற பணத்திலிருந்து தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கட்டுறது கம்பெனியோட ஆப் ஆக்டிவேஷனுக்காக கட்டுறீங்க, அது ஜிஎஸ்டி கட்டி கம்பெனியோட ப்ராஃபிட்டாக மாறிக்குது. அந்த கம்பெனியோட வருமானத்தை தான் இங்கே கொடுக்குறோமே தவிர, இங்கேருந்து நம்ம வந்து நீங்கள் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணியோ இதுவோ நம்ம ஆப்ரேட் பண்ண கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை நான் வந்து என்னோட பிஸ்னஸா நான் யூஸ் பண்ணணும்னா அதனோட காஸ்ட் 300 ரூபீஸ், இதை டிஸ்க்ளைமரா கூட நீங்க வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ நான் ஒரு விஷயத்தை நான் உருவாக்கி இருக்கேன், அந்த வருமானம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நபர்களை அறிமுகப்படுத்துறேன், அதுக்காக கம்பெனியோட வளர்ச்சிக்காக அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனி எனக்கு கொடுக்குது, ஓகே? ரைட். அப்போ ஒரு சின்ன கால்குலேஷன்ல நான் டிசைன் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து உங்களுக்கு சன்ஃப்ளவர், சன்ஃப்ளவர்னா நீங்க டைரக்டா எத்தனை பேரை வேணாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 50 ரூபாய், செகண்ட் லெவலுக்கு 50 ரூபாய், தேர்ட் லெவல் 50 ரூபான்னு 5 லெவல் வரைக்கும் நமக்கு இந்த 50 ரூபாங்கிறது கிடைக்கும், சரியா? சோ அப்போ நம்ம ஒரு 5 மேட்ரிக்ஸ்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 194,000 ரூபாய் கிடைக்கும். என்ன சார் நீங்க வந்து 195,000 ரூபாய் சார்ட்ல போட்டிருக்கீங்க, இங்க 194,000 ரூபாய் போட்டிருக்கீங்க, அது இல்லாம எவ்ரி மந்த் வேற போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம், சரியா? ஆனா இந்த இடத்துல உண்மை என்னன்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு 194,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி இருக்கோம். இது லிமிட் கிடையாது, ஓகேவா? நீங்க எத்தனை பேரை கொடுக்குறீங்களோ இன்ட்டு 50ங்கிறது தான் கால்குலேஷன், ஓகேவா? ரைட். அப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் ஆக்டிவேஷன் 300+ GST ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், சரிங்களா? அடுத்து இந்த மெம்பர்ஷிப்பை நீங்க எவ்ரி மந்த் ரினியூவல் பண்ணணும், ஓகேவா? ஸோ எவ்ரி மந்த் நீங்க ரினியூவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் இந்த அமௌண்ட் நமக்கு எவ்ரி மந்த் கிடைக்கும், ஓகேவா? அப்போ எவ்ரி மந்த் கிடைக்கும் அப்படின்னா நான் ஒவ்வொரு மாசமும் கட்டணுமா சார், நான் வருமானம் இல்லைன்னா என்ன சார் பண்றது, எப்படி சார் ஆப்ரேட் பண்றதுங்கிற நிறைய கேள்விகள் நமக்குள்ள வரும், சரியா? ஆனா அதுக்கு பயப்பட தேவையில்லை, இது கட்டணுங்கிற ரூல்ஸே தவிர நீங்க கட்ட போறது கிடையாது, ஓகேவா? நீங்க ஒர்க் பண்ணா மட்டும் போதும். அது எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 50 ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த வருமானத்துல உங்களுக்கு செகண்ட் லெவல், சரிங்களா, உங்களுடைய செகண்ட் லெவல் இன்கம் வந்து என்ன பண்றோம்னா கம்பெனி ஹோல்டு பண்ணிடும், சரியா? அப்போ உங்களுடைய 1வது லெவலும் 3வது லெவலும் 4வது லெவலும் 5வது லெவலும் வரக்கூடிய வருமானம் உங்களுடைய கிளப் வேலட் அப்படிங்கிற ஒரு வேலெட்டுக்கு வரும். அந்த வேலெட்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க பணத்தை நீங்க வந்து பேங்குக்கு 24x7 நீங்க எடுத்துக்கலாம், ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இந்த டாப் அப் வேலெட்ல வரக்கூடிய உங்களுடைய 2வது லெவல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை வச்சு நம்மளுடைய சாஃப்ட்வேரே உங்களுடைய டாப் அப்பை வந்து கவனிச்சு, ஓகேவா? நீங்க வந்து நான் ஃபாலோ பண்ணணுமா, வருஷம் மாசத்துக்கு ஒரு முறை நான் மறந்துட்டேன் என்ன பண்றது, அந்த கேள்விகளுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது, ஓகேவா? உங்களுடைய சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டாப் அப்பை பார்த்துக்கும், அந்த டாப் அப்ல உங்களுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுடைய ரிப்போர்ட் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அப்போ ஒவ்வொரு மாசமும் எனக்கு வந்து 194,000 ரூபாய் நியர்பை 2 லாக் ரூபீஸ் எனக்கு வருமானம் வரக்கூடிய வகையில இந்த திட்டத்தை நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம், ஓகேவா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் இந்த இடத்துல வருமானத்தை நம்ம உருவாக்குறோம், ஓகேவா? ஜென்ரேட் பண்றோம். அந்த ஜென்ரேட் பண்ற லாஜிக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது, ஓகே? ரைட். அப்போ சரி, ஓகே சார், இப்போ 194,000 ரூபாய் நமக்கு வந்து ஆப்ரேட் ஆச்சு. இதை வந்து இன்னும் ப்ரொமோஷனுக்காக என்ன பண்றோம்னா நம்மளுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு 3 போர்டா நம்ம கிளப் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் மெம்பர், 2வது வைஸ் பிரசிடென்ட் கிளப்பு, 3வது பிரசிடென்ட் கிளப். அப்போ இதனோட ப்ரொமோஷன் எப்படி நமக்கு ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய
இந்த போர்டுல ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 பேரும் செகண்ட் லெவல்ல 25 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த போர்டுக்கு நீங்க டிராவல் ஆவீங்க ஓகேவா. அப்போ அந்த போர்டோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு சார்? அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணணுமானா தேவையே கிடையாது. அதனோட என்ட்ரி ஃபீஸ் 1000+ GST ஓகேவா. அப்ப 1000+ GST நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ரெண்டாவது லெவல்ல 1250 ரூபா ஹோல்ட் ஆயிருக்குது. அந்த 1250 ரூபா போதுமானது உங்களுடைய அடுத்த டாப் அப். அப்ப நீங்க இங்க எதுவுமே கையில இருந்து பேமெண்ட் பண்ணவே கிடையாது ஓகே ரைட். ஸோ அப்போ செகண்ட் போர்டு நீங்க ஆப்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000+ GST வரும். இதுல நீங்க மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 659000 ரூபா சம்பாதிக்க முடியும் ஓகேவா. இதுவும் ஒவ்வொரு மாசம், ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு மாசம் அமௌண்ட்டும் சாஃப்ட்வேரை மேனேஜ் பண்ணிக்கிறதுனால இந்த வருமானம் நமக்கு நிக்காம வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ரைட். அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 1000+ GST அப்படிங்கிறது நம்மளுடைய காஸ்ட் ஓகேவா. ஸோ இது எவ்ரி மந்த் நீங்க ரினியூவல் பண்ணணும். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய டீம் ஆட்டோஃபில், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சன்ஃபிளவர். அப்போ நீங்க வந்து டைரக்டா 10 பேரை கொடுக்கலாம், 20 பேரை கொடுக்கலாம், 30 பேரை கொடுக்கலாம், மாற்று கருத்தே இல்லை. உங்களுடைய வருமானத்தை நீங்க அங்க தக்க வச்சுக்கலாம். இன்னும் ஒரு படி மேல போய் நம்மளுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல 5 மேட்ரிக்ஸ் ஆட்டோ ஃபில்லிங். அப்ப நான் அந்த இடத்துல 10 பேரை கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு 5 பேருக்கு மேல ஃபர்ஸ்ட் லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப மீதி 5 பேர் எங்க வருவாங்கன்னா என்னோட வேக்கண்ட்ல போய் பிளேஸ் ஆவாங்க. அப்போ என்னுடைய டீம் ஆட்டோ ஃபில் அப்படின்னும் போது முன்னாடி வரக்கூடிய உழைக்கக்கூடிய நம்மளுடைய லீடர்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் சரி இதுல ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் ஓகே. ஜஸ்ட் 354ல ஓகேவா. அப்போ இது உங்களுடைய டீம் ஆட்டோ ஃபில்ல ஃபில் ஆகுறதுனால உங்களுடைய வேக்கண்ட் ஃபில் ஆகும் ஓகேவா. அப்போ உங்களுடைய 5 25 இந்த போர்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ உங்களுடைய அடுத்த போர்டு வந்து பிரசிடண்ட்டுக்கு போகும் சரியா. ஸோ பிரசிடண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வருமானமா நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இதுக்கும் நீங்க கையில இருந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா வைஸ் பிரசிடென்டோட செகண்ட் லெவல் இன்கம் இங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு இதுலயுமே செகண்ட் லெவல் இன்கம் நம்ம ஹோல்டு பண்றோம், ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி தேர்ட்ல வந்து அடுத்த ப்ரொமோஷன் இல்லாதனால இதனோட மொத்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரியா. அப்போ இதுல நம்ம மாசம் எவ்வளவு சார் சம்பாதிக்க முடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியர்பை 22 லேக்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் சரியா. ஜஸ்ட் அதே நபர்கள் தான், நீங்க நல்லா பாருங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல வரக்கூடிய நபர்கள் தான் அடுத்த 5 லெவல்ல வரக்கூடிய இந்த போர்டுக்கு நம்ம டிராவல் ஆக போறாங்க. இந்த 5 லெவல் நபரை நம்ம கரெக்டா கட்டமைப்பா நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த வருமானம் அப்படிங்கிறது அன்லிமிட்டடா நமக்கு மாற ஆரம்பிச்சு சரியா. சோ அப்போ இதுல நீங்க ஆப்ரேட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து 3500+ GST ஓகேவா. அப்போ நீங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா 170×25 போட்டீங்கன்னா 4000 சில்லறை வந்துடும். அப்போ அங்கேயும் நம்ம வந்து கையில இருந்து 5 பைசா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா. சோ இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த போர்டு இல்லாததுனால நம்ம இதை வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போக தேவையில்லை. பட் இதனோட பியூட்டி என்னன்னா இந்த இடத்துல ஃபில் ஆகுறது கம்பெனியோட ஆட்டோ ஃபில்லிங். அப்போ குளோபலா கம்பெனி எங்கிருந்து ஆப்ரேட் ஆனாலும் நமக்கு அதுக்கு உண்டான வருமானம் அப்படிங்கிறது நமக்கு எல்லை இல்லாம கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஓகேவா. அப்போ குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் குள்ள நான் என்டர் ஆயிட்டேன் அப்படின்னா மாசம் ஒரு 22 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய செகண்ட் லெவல்ல வர்ற அமௌண்ட் தான் இங்க பேமெண்ட் ஆகுது. இங்க பேமெண்ட் ஆகுறதா உங்களுக்கு ரெவென்யூ ஆகுறது ஓகேவா. அப்போ ஒரு செகண்ட் லெவல மட்டுமே கம்பெனி ஹோல்டு பண்ணி இங்க ஒரு மிகப்பெரிய வருமானம் இப்ப நம்ம உருவாக்கிருக்கோம் சரியா. சோ இதனுடைய என்ட்ரி காஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் 354 ஓகேவா. சோ 300+ GST. சோ இதை நான் எப்படி சார் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ளே சைட்ல எல்லா ஆக்டிவேஷன் பிளானும் நம்ம கொடுத்துருக்கோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய டிராவலை நீங்க கண்டினியூ பண்ண முடியும் சரியா. சோ இதுக்கு நம்ம கொண்டு போற விஷயங்கள் வந்து இந்த ஆப் மட்டும்தான். இதுக்கு எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குமா, இதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், எதுவுமே இல்லை ஓகேவா. இந்த ஆப்பை யூஸ் பண்றது மட்டும்தான். ஒவ்வொரு மாசமும் இந்த ஆப்புக்கு உண்டான அமௌண்ட்டா வந்து உங்களுடைய அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணி தான் பண்றாங்க. செகண்ட் லெவலோட அமௌண்ட் வந்து கம்பெனி இது நம்மளுது கிடையாது, உங்களுக்கு உண்டானது 1, 3, 4, 5 லெவல் மட்டும்தான். ஸோ அதனால செகண்ட் லெவல் அமௌண்ட்டை வந்து டைரக்டா கம்பெனி எடுத்துக்கிறதுனால அதை வச்சே உங்களுடைய டாப் அப் எல்லாமே கம்பெனியை பார்த்துக்குது ஓகேவா. ஸோ இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மெம்பர் பிளான் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்தது ஆப் ஆக்டிவேஷன். ஸோ இந்த ஆப் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்பை நான் கமர்ஷியலாக யூஸ் பண்றது ஓகேவா. நான் அந்த இடத்துல பிசினஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எடுத்தோம். ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்காக தான் 354 ரூபா நம்ம ஆப்ரேட் பண்ணோம். இந்த இடத்துல நான் வந்து இந்த ஆப்பை நான் கமர்ஷியலாக யூஸ் பண்ணோம். எப்படி, நான் ஒரு டைஅப் பண்ணி கொடுக்கலாம், ஆஃப்லைனில் டைஅப் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய பொருட்களை சேல் பண்ணலாம், நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான கமர்ஷியல் யூசேஜஸ்க்கு
நீங்க இந்த பேமெண்ட் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ ஒரு 1000 ரூபீஸ்ல நமக்கு ஆப்ரேட் ஆகும். பட் இந்த ஆப்பை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிகபட்சமா நம்ம ப்ரொமோஷன் வந்து கமர்ஷியலா தான் பண்றோம் ஓகேவா. அப்ப நம்ம வந்து ஒருத்தர் 1000 ரூபாய் கட்டி அவரால் பிசினஸ் பண்ண முடியல, ஒருவேளை லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கம்பெனியோட நேம் வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, உங்க நேமும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்றோம்னா, இந்த 1000 ரூபீஸ உங்களுக்கு கூப்பன் வேலட்னு ஒரு வேலட்ல கொடுத்துறோம். அந்த வேலட்டை வச்சு நம்மளுடைய ஜாஸ்பா மார்ட்ல அவங்க 50% டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா. சோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான வேல்யூ அவங்களுக்கு போயிடுது ஓகேவா. சரி, இதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொத்தம் 9 லெவல், மொத்தம் 10 லெவல் பிளான், 9 லெவல்ல நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபீஸ் ஜிஎஸ்டி 180 போயிடும். அடுத்து ஸ்பான்சர் கமிஷன் வந்து 250 ரூபீஸ் போகும். அடுத்து ஸ்பான்சர் கமிஷன் 250 போகும். இன்னொரு ஸ்பான்சருக்கு 250 போகும். அப்போ ஒரு 1000 உள்ள வந்துச்சு அப்படின்னா 3 250 நம்ம டிவைட் பண்றோம், ஜிஎஸ்டி ஒரு 18%, 180 ரூபீஸ். அப்போ 930 ரூபீஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஓகேவா. ஸோ மீதி இருக்கிறது எவ்வளவு, 70. இந்த 70 தான் கம்பெனியோட ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, நம்ம வந்து அதுவே பெரிய அமௌண்ட் தான் கண்டிப்பா, என்ன மேஜரா நம்ம ஆகும்போது ஓகேவா. ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் ரினிவலுக்கு உட்பட்டதுங்கிறதுனால இந்த 1000 ரூபாய்ங்கிறது நம்ம ஒவ்வொரு வருஷமும் ரினிவல் பண்ணிட்டே இருக்கும். அப்படி ரினிவல் பண்ண பண்ண நம்மளுடைய இந்த வருமானம் அப்படிங்கிறது நமக்கு கண்டினியூவா ஒவ்வொரு வருஷமும் இந்த பர்டிகுலர் டிவிஷன்ல இருந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் ஓகேவா. சரி சார், இந்த 3 லெவல்ங்கிறது நமக்கு வந்து பெரிய ஒரு வேல்யூ இருக்காது, கஸ்டமர் பேஸ் இருக்காது. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 100 பேர் 50 பேர் தானே வந்திருப்பாங்க. இதை எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை நம்ம என்லார்ஜ் பண்றோம். ஸோ என்லார்ஜ் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஸோ நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ரெஃபர் பண்றீங்க ஓகேவா. நீங்க ஜாயின் பண்ணும்போது கிடையாது, நீங்க ரெஃபர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெஃபரல் நீங்க கொடுத்த உடனே எப்படி உங்களுடைய வருமானம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த வருமானம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஒரு 250 உங்களுக்கு வந்துடும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பான்சருக்கு போகும், மூணாவது வருமானம் அவருடைய ஸ்பான்சருக்கு போகும் ஓகேவா. ரைட், இப்போ 3 250 இங்க டிவைட் ஆயிருச்சு. அப்ப மீதி இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் கொடுக்கணும்னா, அடுத்தடுத்த ரெஃபரல்ல ஆப்ரேட் பண்ணும் ஓகேவா. அப்போ செகண்ட் ரெஃபரல் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எகைன் வந்து உங்களோட 250 உங்களுக்கு வரும். ஏன்னா பிசினஸ் கொடுத்தது நீங்க, உங்களுக்கு உண்டான லெவல் இன்கம் வந்துடும் சரியா. அடுத்து மீதி இருக்கிற 2 உங்களுடைய 2வது லெவல் 3வது லெவல கட் பண்ணி 4வது லெவல் 5வது லெவலுக்கு போகும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்மளுடைய வருமானத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் ஓகேவா. ஸோ அப்போ 3வது ரெஃபரல் போகும்போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 1st லெவல் இன்கம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 6வது லெவல் 7வது லெவலுக்கு போகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது ரெஃபரல் கொடுக்குறீங்க அப்படின்னா எகெயின் ஃபர்ஸ்ட் இன்கம் உங்களுக்கு வரும், 8வது லெவல் 9வது லெவலுக்கு போகும் சரிங்களா. அப்போ இந்த வருமானம் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்ளை 9வது லெவல் வரைக்கும் நமக்கு டிராவல் ஆகுது சரிங்களா. சரி சார், நான் ஒருவேளை 5வது ஐடி கொடுக்குறேன். இப்போ நான் 5வது ஐடி கொடுத்தா என்ன நடக்கும்? ஏன்னா நீங்க வந்து 354ல வந்து நீங்க வந்து 5 ஐடி கொடுக்க சொல்லியிருக்கீங்க. 5வது ஐடி பேமெண்ட் பண்ணா என்ன நடக்கும்? 6வது ஐடி பேமெண்ட் பண்ணா என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சைக்கிள் அப்படியே ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. அப்ப நீங்க 5வது ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். 6வது ஐடி கொடுத்தீங்கன்னா 1 4 5 ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுடைய 10 லெவலுக்குள்ள இது ஸ்பிளிட் ஆகி வரும் சரியா. சோ இந்த ஸ்பிளிட் ஆகி வர்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்துடும். இங்க வந்து கமிஷன் வரல சார், என்னோட வேலட்ல இருக்குது, அதாச்சு இதாச்சு, எந்த கேள்விக்கு இடம் கிடையாது ஓகேவா. அடுத்த செகண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல டிராப் ஆயிடும் சரியா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பிசினஸ் நம்ம வெளியே போகும்போது இந்த வருமானம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும்போது நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. நம்மளுடைய வருமானத்தை நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம் ஓகேவா. சோ அடுத்து இதை வந்து நான் ரிசீவ் பண்ணணும் சார். நான் வந்து நான் 1 ஐடி கொடுக்குறேன், அவங்க 10 லெவல் ஒர்க் பண்றாங்க, எனக்கு கிடைக்குமானா? கண்டிப்பா கிடைக்காது ஓகேவா. ஸோ அது எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, நீங்க ஒரு ரெஃபரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 லெவல் இன்கம் கிடைக்கும் சரிங்களா. நீங்க 2வது ரெஃபரல் கொடுத்த உடனே அது 5 லெவலா மாறும் சரிங்களா. 3வது ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா 7 லெவலா மாறும். 4வது ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா 9 லெவல் இன்கம் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். இதுதான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜுக்குள்ள என்டர் ஆகணும், என்டர் ஆகி ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா இது லைஃப் டைமா எனக்கு கிடைக்கும். நான் திருப்பி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல் நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் எனக்கு உண்டான வருமானம் வந்துகிட்டே இருக்கும் சரியா. அப்போ இது மூலியமா நீங்க வந்து ஒரு சார்ட்டை நம்ம வந்து ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா நியர்பை 9 crores இதுல ஏர்ன் பண்ண முடியும் ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஓகேவா. நீங்க எப்ப கம்ப்ளீட் பண்றீங்களோ அதை பொறுத்து ஓகேவா. நான் வந்து ஒரே வருஷத்துல கம்ப்ளீட் பண்றேன் சார், தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல 5 வருஷத்துல பண்ற, தாராளமா எடுத்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான், இதுக்கு டைம் டியூரேஷன் கிடையாது ஓகேங்களா. ரைட்.
ஸோ இப்போ நம்ம வந்து டொமஸ்டிக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டோம் சார். இப்போ நான் குளோபலா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அப்ப நான் என்ன மாதிரி பண்ணணும் சார்னா, இதே லாஜிக் அப்படியே இருக்கணும், ஓகேவா? பட் என்னன்னா, நம்ம கிரிப்டோல ஆப்ரேட் பண்றதுனால இதை வந்து காயினை வச்சு டிரான்சாக்ஷனை நம்ம பண்றோம். அப்ப காயினை வச்சு பண்ணும்போது அங்கேயும் நம்மளுடைய கஸ்டமர் யாரும் வந்து அவங்களோட இயலாமையால வந்து பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக நீங்க 10,000 பாயிண்ட் கொடுத்த உடனே கம்பெனி உங்களுக்கு 20,000 பாயிண்ட் உங்களோட குளோபல் ஆக்டிவேஷன் வேலெட்ல ஸ்டோர் பண்ணிடும், ஓகேவா? சோ அந்த ஸ்டோர் பண்ண அமௌண்ட் வந்து இப்ப சேம் அதே ஃபார்முலாவில் நமக்கு டிவைட் ஆகும், சரிங்களா? சோ இப்ப நம்ம வந்து ஸ்பான்சர் 1க்கு 2,500 பாயிண்ட் போகும், ஸ்பான்சர் 2க்கு 2,500 பாயிண்ட், ஸ்பான்சர் 3க்கு 2,500 பாயிண்ட். சோ 7,500 பாயிண்ட்ஸ் வந்து டிவைட் ஆயிடுச்சு. இதுவும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம், எக்ஸ்சேஞ்சுக்கு டாலரா வேணும்னா டாலரா நீங்க எடுத்துக்கலாம், ஓகேவா? ரைட். இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இதுவரைக்கும் எந்த கம்பெனியும் பண்ணாதது, நம்ம காயினுக்காக நம்ம பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு 10,000த்தையும் நம்ம என்ன பண்றோம்னா காயினோட குரோத்தை கான்சென்ட்ரேட் பண்றோம், ஓகேவா? அப்போ உங்ககிட்ட நீங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய உங்களுடைய அசெட், உங்களுடைய காயின் என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குரோத் வந்து டீ குரோத் ஆகாம டிராவல் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? சோ அப்போ டீ குரோத்தே இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய ஹோல்டர்ஸ் அதிகமாவாங்க, ஓகேவா? நம்ம சும்மா வந்து நம்ம ஸ்டேக்கிங் பண்றோம், லெண்டிங் பண்றோம், நம்ம 1 லட்சம் போட வைக்கலாம், 2 லட்சம் போட, அது கான்செப்ட் இல்லை, ஓகேவா? இங்க நம்மளுடைய வருமானத்தை நம்மளுடைய வேலையின் மூலயமா எவ்வளவு எளிமையா நம்ம வந்து உருவாக்க முடியும், அது மூலயமா நம்மளுடைய அசட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்ங்கிறது, ஓகேவா? ரைட். அப்ப என்ன பண்றோம்னா, காயினோட லிக்விடிட்டிக்கு ஒரு 1,250 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டிவேஷன்லயும் நம்மளுடைய பிளாக் செயினே அலகேட் பண்ணும், ஓகேவா? அப்ப நம்ம காயினோட குரோத் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே வந்து இன்க்ரீஸ்ல இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகாது, சரி? ரைட். அப்போ கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு 1,250 எடுத்துக்கிறோம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸ்சேஞ்சிலயோ இல்லைன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ நீங்க இந்த ஃபண்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம், மூணாவது லாஸ்ட் பிளானுமே கூட, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 50 ரூபீஸ் நம்ம வந்து கமிஷன் வரும்னு சொன்னோம், அது உங்களுடைய கிளப் வேலெட்டுக்கு வரும், அதை நீங்க வந்து எவ்ரி டைம் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதுல மாற்று கருத்தே இல்லை, ஓகேவா? ரெண்டாவது ஆக்டிவேஷன் பிளானை பொறுத்த வரைக்கும், ரெண்டு ஆக்டிவேஷன் பிளானும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுனால இங்க வேலெட்ல ஸ்டோர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. மூணாவது, இப்ப இந்த பர்ச்சேஸ் பிளானை நம்ம இவ்வளவு பெரிய கான்செப்ட் உருவாக்குனது நம்மளுடைய ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறது, அப்ப அந்த யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு லாஜிக் வேணும் இல்லையா, ஒரு இன்கம் வேணும் இல்லையா? அப்போ இந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு வேல்யூமோட இதை வந்து ரன் பண்றோம், ஓகேவா? சோ அது ஒன் டைம் தான். சோ நீங்க வந்து 10,000 ரூபீஸ் நீங்க ஆப்ரேட் பண்ணணும், ஓகேவா? சோ இந்த 10,000 நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய வேலெட்ல இமீடியட்டா 20,000 ரூபீஸ் உங்க வேலெட்ல வந்துடும், ஆக்டிவேஷன் வேலெட்ல. ஓகே சார், நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, என் வேலெட்ல பணம் இருக்கு, எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, எவ்ரி மந்த் உங்களுக்கு 1,000 ரூபீஸ் உங்களோட இன்கம் வேலெட்டுக்கு வரும், சரிங்களா? ஸோ இந்த இடத்த சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் வேலெட்டு கிடையாது, இன்கம் வேலெட்டுக்கு வரும். ஸோ இன்கம் வேலெட்டுக்கு வந்தோடனே இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்மளுடைய யூட்டிலிட்டிஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய ரீசார்ஜோ, இபி பில்லோ அல்லது இஎம்ஐயோ எது வேணாலும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ அப்படி பேமெண்ட் பண்ணும்போது என்னுடைய 1,000 ரூபீஸ் நான் என்கேஷ் பண்ண முடியும், அல்லது நான் வந்து இந்த பிசினஸ் ஆக்டிவேஷன்ல பண்ணி நான் எடுத்துக்க முடியும், ஓகேவா? அல்லது 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் நான் பேமெண்ட் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, உங்களுடைய இன்கம் வேலட்ல இருந்து பேமெண்ட் ஆகுறது மினிமம் 2,000 ரூபீஸ். அப்ப நான் வேலை செஞ்சா நான் ஒரே நாள்ல கூட எடுக்க முடியும், வேலை செய்யாத பட்சத்துல வந்து வரக்கூடிய வருமானம் வந்து நான் 2 மந்த்ஸ் 2,000 ரூபீஸ் வந்த பின்னாடி தான் நான் என்கேஷ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டிஸ்க்ளைமரா கூட நீங்க வச்சுக்கோங்க, அதனால இந்த டைம்ல தான் நீங்க எடுக்க முடியும், ஓகேவா? ரைட். ஸோ அப்போ 20 மந்த்ஸ் வந்து நான் வந்து வேலையே செய்யலனால என் பணம் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது, நான் யூஸ் பண்ணிக்க போறேன், எனக்கு ஹாப்பி, ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சார் நான் வந்து ரீஆக்டிவேஷன் பண்றேன், நான் இப்போ என் வேலெட்டு காலி ஆயிடுச்சுன்னா நான் திருப்பி டாப் அப் பண்ண சொல்றீங்க, நான் பண்ணேன், எனக்கு பர்ச்சேஸ் வரலன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா கம்பெனி எல்லா இடத்துலயுமே உண்டான ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? சோ நம்ம என்ன சொல்றோமோ அதான் கஸ்டமர் நம்மகிட்ட எகென்ஸ்டா க்வெஸ்டின் கேட்கறாங்க, ஓகேவா? அப்ப என்ன பண்றோம்னா, உங்களுக்கு மட்டும் கிடையாது, கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே ப்ராப்ளம் இல்லாத ஒரு பிசினஸ் ரன் பண்ணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் முறை வந்து அவங்க போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம், அடுத்து வரக்கூடிய எந்த டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம வந்து கமிட்டடா நம்ம வந்து ஆப்ரேட் பண்றது இல்லை, ஓகேவா? அப்போ செகண்ட் டைம் ஆக்டிவேஷன்ல இருந்து நமக்கு பர்ச்சேஸ் வராது, மீதி நான் சொல்ல போறக்கூடிய அத்தனை இன்கமும் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும், சரிங்களா? அடுத்து ரினியூவல் ஆக்டிவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கம்பெனியோட நார்ம்ஸ் பிரகாரம் நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுடைய ரெகுலர் இன்கம் ஆப்ரேட் ஆகும், சரிங்களா? அப்போ இதை பண்ணும்போது எனக்கு என்ன இன்கம் எல்லாம் கிடைக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஸ்பாட் கமிஷன் 5%, 500 ரூபாய் கிடைக்கும். பைனரி பேர் மேட்ச் 500 ரூபாய் கிடைக்கும். பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட், நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்டல்ல நீங்க ஓபன் பண்ணி டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த போர்ட்டல் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும்.
குரூப்ல உங்களுடைய 10 லெவல் கஸ்டமர் ஓகேங்களா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னா டெய்லி ஒரு நபர்கிட்ட இருந்து 5 ரூபாய் இன்ட்டு 30 நாள் கிடைக்கும் ஒரு ஒரு ரீஆக்டிவேஷனுக்கும் ஓகேவா. அப்போ 30 நாளைக்குள்ள அவங்க ரீஆக்டிவேஷன் வாங்கினாங்கன்னா இது கண்டினியூஸான இன்கம்மா மாறிடும். அடுத்து பர்ச்சேஸ்ல எவ்ரி மந்த் எனக்கு வந்து 1000 ரூபீஸ் கிடைக்கும் ஓகேவா. இது இல்லாம எனக்கு வேற என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே அதாவது இண்டஸ்ட்ரி பிளான்ஸே நான் சொல்றேன் நம்ம கம்பெனி பிளான் சொல்ல இண்டஸ்ட்ரி பிளானே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணா மட்டும்தான் மேல இன்கம் வரும் ஓகேவா. சோ மேல இருந்து கீழே கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய சான்சஸ் கிடையாது. நாம உருவாக்கியிருக்கோம் என்னன்னா ஒரு கிளப் பேஸை நம்ம உருவாக்கியிருக்கோம் சரியா. சோ அந்த கிளப் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜை 5 நபரை நீங்க வந்து டைரக்டா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சில்வர் கிளப் மெம்பரா மாறிடுறீங்க ஓகேவா. சோ அந்த சில்வர் கிளப் மெம்பர் ஆன பின்னாடி ஓகேவா இந்த கம்பெனிக்குள்ள வரக்கூடிய குளோபல் ஆக்டிவேஷன்ல இருந்தே ஓகேவா எந்த 10,000 ரூபாய் என்ட்ரி வந்தாலும் இந்த பிளான் பர்ச்சேஸ் பிளான்ல ஒரு ஐடிக்கு 500 ரூபான்னு எடுத்து வச்சு நம்ம வந்து டிவைடட் பை அச்சுவர்ஸ்க்குன்னு கொடுக்குறோம். ஒருத்தர் இருந்தா மொத்த அமௌண்ட் அவருக்கு போகும் 10 பேர் இருந்தா 10 டிவைட் ஆகும் ஓகேவா. சோ இந்த மாதிரி ஒரு 5 கிளப்பை நம்ம வந்து ஆப்ரேட் பண்றோம். அப்போ ஒவ்வொரு கிளப்புக்குமே 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் அப்போ 2500 ரூபாய் இதுக்காகவே நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் ஓகேவா. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நான் வந்து எனக்கு கீழே டீம் இருக்குது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆக்டிவேட் பண்றேனோ 2 முறை ஆக்டிவேட் பண்றேனோ அப்போ ஆக்டிவேட் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய ஐடியில இருந்து ஒரு 500 ரூபாய் என்னோட டீம்ல இருக்கிற கிளப் மெம்பர்ஸுக்கு போகும் ஓகேவா. சோ இந்த மொத்த இன்கமும் சேர்ந்து தான் உங்களுடைய இந்த 2x மைனஸ் ஆகுது ஓகேவா. அப்போ இந்த மொத்தமா சேரும் போது நீங்க வந்து மேக்சிமம் போனீங்கன்னா 1 மந்த் அப்படிங்கிறது தாங்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு ஒரு மாசமும் நான் ரீஆக்டிவேட் பண்ண பண்ண என்னோட டீம்ல இருந்து இந்த பைனரியா இருக்கட்டும் ஸ்பாட் கமிஷனா இருக்கட்டும் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும் என்னோட கம்யூனிட்டி கிளப் மெம்பர்ஷிப்பா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸ்க்குள்ள நான் போக ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேவா. சோ அப்போ இதை சரியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராயல்ட்டி வந்து ரெகுலரா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. சோ இதை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும் போது ஓகேவா சோ நமக்கு ஒரு ஒரு அன்லிமிட்டெட் ரெவன்யூ வருது ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆயிருக்கு ஓகேவா. சோ இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்க ஓகேவா. அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும் போது ஒரு ஒரு டிவிஷனா நான் சொல்றேன் ஒரு ஜாஸ்பா மார்ட்ல ஒரு அமௌண்ட் ஆஃப்லைன்ல ஒரு அமௌண்ட் ஆன்லைன்ல ஒரு அமௌண்ட் யூட்டிலிட்டியில ஒரு அமௌண்ட் புக்கிங்ல ஒரு அமௌண்ட் ஓடிடி பஸில் ஆடு இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்ஐஸ் இந்த மாதிரி எல்லா இதுலயுமே நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகும்போது 1 ரூபாய் 50 பைசான்னு வச்சா கூட உங்களுடைய கமிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ மினிமம் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் க்ரோஸ் நீங்க ஏர்ன் பண்ண முடியும் ஓகே. இங்க நம்ம புரிதலுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அன்லிமிட்டெட் ரெவன்யூ அப்படிங்கறது ஒரு சின்ன ஆப் மூலமா நம்ம ஆப்ரேட் ஆகும். இதை நான் எல்லா இடத்துலயும் புரிய வைக்க முயற்சி பண்ற விஷயம் என்னன்னா நீங்க இப்ப வந்து ஒரு டிஜிட்டல் ஷாப்பிங் மால் ஓபன் பண்றீங்க ஓகேவா. சோ இந்த டிஜிட்டல் ஷாப்பிங் மால்ல டிஜிட்டலா எல்லா சர்வீசஸுமே அவைலபிள் ஓகேவா. சோ அந்த அவைலபிளான ப்ராடக்டை நீங்க வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான கஸ்டமரை உங்க ஷாப்பிங் மாலுக்கு வர வைக்கணும் ஓகேவா. சோ வர வச்சிங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய செலவுகள் உங்களுடைய வருமானமா மாறும். இதுதான் லாஜிக் ஓகேவா. சோ இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டை நீங்க வந்து எத்தனை பேருக்குள்ள அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னும் போது இதுக்கு கொஞ்சம் லேட் ப்ராசஸ் நடக்கலாம் ஓகேவா. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கம்பெனிக்குன்னு ஒரு ரெவன்யூ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்றாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுவோம் ஓகேவா. சோ அந்த இன்கம் ஜென்ரேட் பண்றத கம்பெனி வச்சுக்கிறதும் அவங்களோட விருப்பம் தான். அதே சமயத்துல நம்ம வெளியே வந்து அதை ப்ரொமோட் பண்றதும் அவங்களோட விருப்பம் தான் ஓகேவா. அப்ப நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய கம்பெனியோட வளர்ச்சிக்காக ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்த நம்ம உருவாக்குறோம். ஏன் நிரந்தரமா பண்ணணும் ஓகேவா. ஏன் நம்ம வந்து ஒருவேளை கம்பெனி நல்லா வளர்ந்த பின்னாடி இதை விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நமக்குள்ள வரலாம் சரியா. பட் கண்டிப்பா அதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா எப்பவுமே நம்மளுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புதுமையை தேடி போயிட்டே இருக்கும் ஓகேவா. அப்போ புதுமையை தேடி போறோம் அப்படின்னா எனக்கு வருமானம் இல்லை ஆதாயம் இல்லாத ஒரு இடத்துல நான் நிரந்தரமா நிக்க மாட்டேன் ஓகேவா. சோ அப்போ எனக்கு ஆதாயம் உள்ள இடமா இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த இடத்துல ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் அரவணைச்சு நம்மளுடைய எல்லா நம்மளுடைய வருமானத்தை எல்லாருக்குமே ஷேரிங் மெத்தட்ல நம்ம கொடுத்து ஆப்ரேட் பண்ணோம்னு இந்த பிளானை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே ரைட். அப்போ இந்த இடத்த சரியான ஒரு புரிதலோட நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது $1 மில்லியன் பிசினஸ் இதுக்குள்ள நடக்கும் சரிங்களா. சோ அப்போ $1 மில்லியன் பிசினஸ் நடக்கும் போது நம்ம டீம்ல நடக்கிறது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மினிட் வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் இங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும்
சரியா? சோ எப்படி நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நம்மளுடைய ஃபார்மாலிட்டிஸ் ரன் ஆகுதுங்கிறது நீங்க நிறைய பேர் நீங்க வந்து ஆப்ல பார்த்துட்டே இருக்கீங்க, ஓகேவா? சோ இன்னும் நம்மளுடைய எல்லா விதமான சர்வீசஸும் உங்க கைக்கு வந்து வரும் பட்சத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பை இந்த இடத்துல நம்ம உருவாக்க முடியும். அது செகண்ட் செகண்டுக்கும் நமக்கு வரக்கூடிய வருமானமா மாற ஆரம்பிக்கும், ஓகேவா? சோ இந்த சரியான ஒரு புரிதலை நீங்க எடுத்துக்கோங்க, ஓகேவா? சோ நிறைவா நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான், இந்த விஷயத்த நீங்க உள்வாங்குறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, இதுல கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கேள்விகளுக்கு விடை காணுங்க, ஓகேவா? சோ எந்த அளவுக்கு உங்களால வந்து நீங்க தெளிவாகிற வரைக்கும் பதில் வேணுமோ அந்த பதிலை எடுக்க முயற்சி பண்ணுங்க. பதிலே கிடைக்காத பட்சத்தில் உங்களுடைய முடிவு எதுவானாலும் சரி அதை நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒருவேளை பதில் கிடைச்சிருச்சு, பீஸ்ஃபுல்லா இருக்குது, நமக்கு எந்த பேக்ஃபயரும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த தளத்தை பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? சோ இது நமக்கு வந்து அடுத்தடுத்த லெவல்ல அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ல நமக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் சப்போர்ட் ஆகும், ஓகேவா? சோ இதுல நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம், நீங்க சைட்டை நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் இதுக்குள்ள இருக்குது. அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் செயல் வடிவத்துக்கு வரும்போதுதான் நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓகேவா? சோ அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய வருமானத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கோம், ஆனா அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி தெரியல, அடுத்து அடுத்து ஓடிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இடமாச்சும் உங்களுக்கு எண்டு கார்டு போடக்கூடிய வாய்ப்பா அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துதலோட இந்த செஷனை நான் க்ளோஸ் பண்றேன், ஓகே, ஓகேவா? சோ உங்களுடைய புரிதல் மேம்படுத்திக்கோங்க, இன்னும் அதிகமான ஒரு விதமா நம்ம வந்து இன்னும் பயணிக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும், நிறைய வருமானத்தை ஈட்டணும், நம்மளுடைய இந்த வாழ்வை வாழறதுக்கு முயற்சி பண்ணணும், ஓகேவா? சாகுற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, ஓகேவா? ஏன்னா ஒரு ஒரு புக் ஒன்ல நான் படிச்சிருக்கேன், ஓகேவா? நீங்க சாகிறதுக்கு முன்னாடி ஃபீல் பண்றதுக்குன்னு ஒரு நேரம் நமக்கு ஆண்டவன் கொடுப்பான், ஓகேவா? அதாவது ஒரு மரண தருவாய் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அந்த இடத்துல நான் இப்படி பொழைச்சிருக்கலாமோ, இப்படி இருந்திருக்கலாமோ, இதையெல்லாம் பண்ணிருக்கலாமோ, இதையெல்லாம் பண்ணாம விட்டுட்டேனே, இப்படி எல்லாம் பண்ணாம விட்டுட்டேனே, இதெல்லாம் நான் பண்ணி லாஸ் ஆயிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ அந்த நேரம் நமக்கு இல்லாம போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஒரு வாழ்த்தாவே பதிவு பண்றேன், ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு இதை சரியா புரிஞ்சு சரியா ஆப்ரேட் பண்ணி நீங்க அடுத்தடுத்த லெவல்ல போகணும்னு நீங்க பிளான் பண்றீங்களோ, இந்த இடம் உங்களுக்கு சரியான விதமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சரியான விதமா நாங்களும் உங்களை கைட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம், ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்கோம், ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிப்போம், ரெண்டு பேரோட குடும்பமும் மேம்படட்டும். நன்றி.